இது நண்பன் டாட் இன்ஃபோ. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 6ஆம் தேதி, இன்னும் எக்ஸாமுக்கு 2 நாள் தான் இருக்குது. எல்லாரும் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஆடியோவில் 3வது யூனிட்டோட லாஸ்ட் பார்ட் பார்ப்போம். திங்கிங் அண்ட் லாங்குவேஜ், சிந்தனையும் மொழியும். அதாவது மொழி என்பது நம்ம சிந்தனைக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது அப்படின்றத இந்த பாடப்பகுதியில் சொல்லியிருக்காங்க. இந்த மொழி என்பது பார்த்திங்கன்னா நம்முடைய எண்ணங்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வகுக்கப்பட்ட ஒரு குறியீடுகள் இல்லைனா அடையாளங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அடையாளங்களை கொண்ட தொகுப்பு தான் மொழி. மனிதன் வந்து அனுபவத்தில் பங்கு பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த சொற்கள் அப்படின்ற ஒரு தொகுப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சிந்திப்பதற்கு மொழி வந்து ஒரு முக்கிய கருவியாக பயன்படுறதால ஒருவருடைய பொருளறிவும் மொழித்திறனும் இணைஞ்சு தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒரே வகையிலான சூழலில் வாழும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான வார்த்தைகளை, அவங்களுடைய வெக்காபுலரி எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். நம்ம மனதில் எழக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இந்த மொழி தான் வெளியே அடையாளமிட்டு காட்டுது. மொழி சொற்களால் நம்முடைய பொதுமை கருத்துக்களை வந்து நம்ம வடிவமைக்கிறோம். கற்றல், மனசில் நிற்கிறது, மீட்டு கொண்டு வருவது ஆகிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மொழி தான் உதவுது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நடத்தை கட்டுப்பாட்டுக்கான ஒரு கருவியாகவும் இந்த மொழி உதவுது. சொற்களால் குறிக்கப்படும் கருத்துக்களோடு மனவெழுச்சிகளையும் பல சொற்கள் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. பொருள்களின் பண்புகளையும் கூறுகளையும் பிரித்தறியும் திறனும் மொழியறிவோடு இணைந்த ஒரு விஷயம். மொழி மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம பிறரோட தொடர்பு கொண்டு நம்முடைய எண்ணங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, அவர்களுடைய கருத்துக்களையும் இந்த மொழி வாயிலாக தான் நம்ம உள்ள வாங்கிக்கிறோம். இந்த சிந்தனைக்கும் மொழிக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன நம்ம அடுத்து பார்ப்போம். சிந்தித்தல் என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல்ல பேச்சுறுப்புகளின் அசைவு அப்படின்னு வாட்சன் சொல்றாரு. ஆனா இந்த கருத்து இந்த சூழ்நிலையில இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதே மாதிரி வைகாட்ஸ்கி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மொழியும் சிந்தித்தலும் தனியான 2 வேறுபட்ட அடிப்படைகளில் இருந்து எழுவதா சொல்றாரு. இந்த 2 நினைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான விஷயம் இல்லை அப்படின்னு அவருக்கு சொல்றாரு. சிந்தனையினுடைய எல்லையை வந்து மொழி தான் நிர்ணயிக்குது அப்படின்றதையும் வார்ஃப் எனப்படுவர் சொல்றாரு. புரூனர் அவருடைய விளக்கப்படி பார்த்தீங்கன்னா மனிதனது பரிணாம நிலைகளில் தனது செயல்களை மேலும் சிறப்பாக செய்வதற்கு உதவ அவனால் உருவாக்கப்பட்ட பல விஷயங்களில் 3 விஷயம் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவிகள், டூல்ஸ். அதுக்கடுத்து 2வதா புலன்களை சிறப்பாக பயன்படுத்த சமிச்சைகள், சிக்னல்ஸ் சொல்றாரு. இறுதியா தனது பலதரப்பட்ட அனுபவங்களை தொடர்புள்ள பொருட்களோடு இணைத்து அந்த பொருட்கள் இல்லாத நிலையிலையும் அதை பிறருக்கு அறிவிக்க குறியீடுகள் கொண்ட ஒரு தொகுப்பை தான் மொழியா உருவாக்கினான் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி இந்த பொதுமை கருத்துக்களின் வளர்ச்சியிலையும் புரூனர் சொல்லக்கூடிய 3 படிகளையும் ஒத்து இருக்குது. சிறு குழந்தை பார்த்தீங்கன்னா எதை பற்றியாவது சிந்திக்கும் போது அதை வெளிப்படுத்தும் போதும் சிந்தனையுடன் தொடர்புடைய உடல் இயக்கங்களை மறுபடியும் இயற்றி சொல்லும். அடுத்த கட்டத்தில் பிம்பங்களை பயன்படுத்த முனையும். இந்த பிம்பங்களை பயன்படுத்துறத வந்து ஐகானிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தா மொழி தொடர்பான விஷயங்களை வந்து குறியீடுகளா பயன்படுத்துறது, இதை வந்து சிம்பாலிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 கட்டமும் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்த பின்னர் தான் தோன்றும் அப்படின்னு புரூனர் சொல்றாரு. பியாஜே அவர்களும் தொடக்க நிலையில குழந்தையின் அறிவு வளர்ச்சி மொழி தொடர்பின்றி நிகழ்வதாகவும் குறியீடுகள் பயன்படுத்தும் முறைகள்ல மொழியும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. மொழியின்றி சிந்தனையில பிற குறியீடுகளையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் சொன்ன கருத்துக்களை தொகுத்து பார்க்கும்போது மொழியின் துணையின்றி சிந்திக்க முடியும் அப்படின்னு தெரியுது. ஆனால் இத்தகைய சிந்தனை வந்து ஒரு லோயர் லெவல், ஒரு தாழ்நிலை சிந்தனையாக இருக்குது. விலங்குகளிடம் மற்றும் மிக சிறிய குழந்தைகளிடமும் இந்த சிந்தனை காணப்படுது. குழந்தைகளின் அறிவு வந்து வளர வளர அவர்கள் சிந்தனையில் மொழியை அதிகம் பயன்படுத்துறதால இந்த தொடக்கூடிய பொருட்களையும் கற்பனை போன்ற விஷயங்களையும் அவர்களால் சிந்திக்க முடியுது. அதாவது தங்களது சிந்தனையும் கருத்தியல் படி கொண்டு போய் அவங்க உயர்நிலையை அடைகிறாங்க. அவர்களது திறமையாகவும் சிக்கனமாகவும் இந்த சிந்தனை அவங்க செய்து அதை அவர்களால் எளிமையான முறையில் வெளிப்படுத்த முடியுது. அதனால மொழி வந்து மனித சிந்தனையின் தன்மையும் தரத்தையும் வெகுவாக உயர்த்தக்கூடிய ஒரு கருவி என்பது இதில் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். குழந்தைகளுடைய மொழி வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பார்ப்போம். குழந்தைகளது மொழித்திறன் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வியப்பான ஒரு விஷயம். அதுக்கு அடிப்படையாக உடல் முதிர்ச்சி ஒரு முக்கியமான விஷயமா அமையுது. வாய், உதடு ஆகியவற்றின் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறனும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. மொழி வளர்ச்சி சில கட்டங்களாக இருந்தாலும் அதை திட்டவட்டமாக பிரித்து சொல்றது கடினமான விஷயம்னு சொல்கிறாங்க. மொழி வளர்ச்சியின் வேகம், வீதம் ஆகியவற்றில் தனியால் வேற்றுமைகள் காணப்படுது. மொழி வளர்ச்சியில அடுத்தடுத்து நிகழ்வது பார்த்தீங்கன்னா ஒரு வரிசைப்படி அமைந்துள்ளது. பொதுவா சுமார் ஒரு வயதுல குழந்தைகள் தங்கள் முதல் சொல்லை வந்து பேச தொடங்குறாங்க. இருந்தாலும் இதற்கு முன்னாடியே அழுகை, பல்வேறு ஒலிகளை எழுப்புதல், தலையை திருப்புதல், சிரித்தல், சைகைகள் போன்றவற்றின் மூலம் குழந்தைகள் தங்களுடைய தேவைகளை பிறருக்கு தெரிவிக்க முற்படுகின்றனர். இது பேச்சுக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளின் பேச்சு திறமை அதிகரிக்க அதிகரிக்க சைகைகளின் பங்கு வந்து குறைய தொடங்குது. ஆனாலும்
கூட தான் கூறுவதை வந்து வலிமைப்படுத்த பேச்சோடு சைகைகளும் பயன்படுத்தப்படும். சுமார் 18 மாதம் அவங்க அடையும் போது பாத்தீங்கன்னா சராசரியா 10 முதல் 12 சிறிய எளிய சொற்களை வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நாட்கள்லயே வேக வேகமா அவங்க பேச ஆரம்பிச்சு இந்த விஷயம் அதிகரிக்க தொடங்குது. 12 வயது அவங்க தாண்டும் போது 10,000 அதிகமான சொற்களை அவங்க பயன்படுத்துறதா சொல்றாங்க. இதே மாதிரி 2-3 வயதுக்குள்ள சிறு வாக்கியங்களை உருவாக்குறாங்க. அதே மாதிரி பல சொற்களையும் அதனுடைய மறுபெயர்களையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கடந்த காலத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. 4 முதல் 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா சிக்கலான சென்டென்சஸ் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எளிய கிராமட்டிக்கல் விஷயம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. 5 வயதுக்கு மேல குடும்பமும் பள்ளியும் அவங்களுடைய மொழித்திறன் வளர்ச்சியை ரொம்ப தீவிரப்படுத்துது. இதன் மூலமா அவங்க பல புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பேசக்கூடிய வாக்கியங்களோட லென்த்தை அதிகரிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்றத 5 வயதுக்கு மேலதான் அவங்க கத்துக்கிறாங்க. பியாஜே சொல்றது மாதிரி தொடக்கத்துல சிறு குழந்தை பயன்படுத்தும் சொற்களின் பொருள் வந்து தெளிவில்லாத ஒரு விஷயமா இருக்கும். அந்த குழந்தைய மையமா கொண்டுதான் அந்த சொற்களுக்கு பொருள் காணக்கூடிய விஷயம் அமையும். உதாரணமா கரண்டி அப்படின்னு சொல்லும்போது தான் சாப்பிட பயன்படுத்தும் ஒரு பொருள் அப்படின்ற மாதிரியும், பசுனா பால் கொடுக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதான் அந்த குழந்தை அர்த்தம் கொள்ளும். குழந்தை வளர்ச்சி உற அந்த சொற்களின் பொருள்லாம் விரிவடைஞ்சிட்டே போகுது. சமூகத்தில் மற்றவங்க சொல்றதை பார்த்து அவங்களும் பேச தொடங்குறாங்க. இதை வந்து சோசியலைஸ்டு ஸ்பீச் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பின்பற்றுதல், இமிட்டேட் பண்றது, வலுப்பெறுதல், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் மொழி வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இது பற்றி ஆராய்ந்த ஸ்கின்னர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளது ஒளி எழுப்பும் செயல் வந்து மொழித்திறன் 3 படிநிலையா இருக்கிறது சொல்றாரு. 1, பிறர் எழுப்பும் ஒளியினை பின்பற்றி அதே மாதிரி குழந்தைகள் வந்து ஒளி எழுப்புது. இது பிறரது பாராட்டையும் பெறுது. இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது அந்த பொருட்களை சார்ந்துதான் ஒளி எழுப்பணும் அப்படின்றது இல்ல, தனியாவே இந்த ஒளி அவங்க எழுப்பப்படலாம். 2வது, சிலர் பேசும்போது எதேச்சையாக எழுப்பும் ஒளிகளுக்கு ஏதோ ஒரு பொருளை இணைத்து அந்த செயலை பாராட்ட கூடுறாங்க. அது இந்த சிறு குழந்தை செய்யற விஷயமா இருக்கும். 3வது, ஒரு மொழி சொல்லை அது குறிப்பிடும் பொருளுடன் தொடர்பு படுத்தி குழந்தை பேசுது. இதுவும் பிறரது பாராட்டுதலின் விளைவா வலுப்படுத்தப்படும். ஆக இந்த குழந்தை மொழியை கத்துக்கிறதுக்கு முதல்ல இமிட்டேஷனா இருக்கும், அதுக்கடுத்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வலுப்படுத்துதல். இந்த வலுப்படுத்துதல் பிறரது பாராட்டை பொறுத்து அமையுது. குழந்தைகளின் மொழி திறன் வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் என்னன்னு பார்ப்போம். 1, உடல் நலக்குறைவு. முதல் 2 வயதுல உடல்நல குறைவு மற்றும் காது கேளாமை போன்ற பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா இந்த மொழித்திறன் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் நுண்ணறிவு, நுண்ணறிவு அதிகம் இருக்க குழந்தைங்க சீக்கிரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து பாலினம், பொதுவா பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைகளை காட்டிலும் சீக்கிரமா பேச தொடங்கிடுறாங்களாம். 4வது, சமூக பொருளாதார அந்தஸ்து. இது மேம்பட்ட குடும்பங்களில் வளரும் குழந்தைகளின் பேச்சு திறமைய சீக்கிரம் வெளிப்பட வைக்கிது. காரணம் என்னன்னா அவங்க படித்த பெற்றோர்கள், அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஊடகங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுடைய பேச்சு திறமைக்கு வலு சேர்க்குது. 5வது, குடும்ப உறவுகள். தன்னை விட மூத்த உடன் பிறந்தவர்களை கொண்ட குழந்தைகள் சீக்கிரம் பேச தொடங்குறாங்க. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மொழி வளர்ச்சி தடைபடக்கூடும். 2 மொழி புழங்கும் குடும்பம், அதாவது வீட்டுல பெற்றோர் ஒருவர் வந்து தமிழரா இருக்கலாம், இன்னொருத்தர் மலையாளி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தை பாத்தீங்கன்னா குழப்பம் அடையுது எந்த மொழி பேசுறதுன்னு. அதனால சீக்கிரம் அந்த மொழியை கத்துக்கிறது இல்ல. சமூக மனவெழுச்சி காரணிகள், இது வந்து உடல் மற்றும் மன வளர்ச்சி சார்ந்த விஷயமா இருக்கு. அந்த குழந்தையினுடைய சூழ்நிலையை பொறுத்து அந்த மொழி வளர்ச்சி அது பாதிக்குது. அது போல தெளிவற்ற உச்சரிப்பு, திக்குவாய் போன்ற விஷயங்களும் குழந்தையினுடைய மொழி வளர்ச்சியை பாதிக்குது. இது மருத்துவர் உதவி கொண்டு நம்ம நீக்க முடியும். சில நேரம் மனவெழுச்சி சிக்கல்கள் வெளிப்படும் போது அந்த விஷயங்களும் நம்மளால சரிப்படுத்த முடியும். அந்த குழந்தைக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுக்கும் போது அவங்க அதை சரி பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா மொழிசார் மனவியல், அதாவது சைக்கோலிங்குவிஸ்டிக். மொழிசார் மனவியல் என்பது ஒரு புதிய துறை. மொழி உருவாதலும் அந்த மொழியை புரிந்து கொள்வதிலும் அடங்கியுள்ள உளவியல் சார்ந்த விஷயங்களை இந்த மொழிசார் மனவியல் வந்து சொல்லுது. மனிதனது சிறப்பான மொழி திறனுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவனுடைய அறிவாற்றலும் அவனது உடல் உறுப்புகள், மொழி சார்ந்த உடல் உறுப்புகள், அதாவது குரல் வலை, நாக்கு, மூச்சு விடுதலுக்கு உதவும் உறுப்புகள் போன்ற விஷயங்கள். பலவிதமான சிறப்பு ஒளிகளை எழுப்புவதிலும் பெற்றுள்ள தன்மை, பல்வேறு ஒளிகளை தரம் பிரித்து பார்க்கக்கூடிய மனிதனது பெருமூளை பெற்றுள்ள திறமையை இணைந்து இதுக்கு உதவுது. நியாம் சோம்ஸ்கி அப்படின்ற கருத்துப்படி பாத்தீங்கன்னா உலகில் இயல்பான மொழிகள் எல்லாவற்றுக்குமே பொதுவா சில பண்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பல்வேறு மொழிகளில் காணப்படும் சொல் வாக்கிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா மனித மூளையின் தன்மையால் உருவாக்கப்பட்டவை. அதனால அந்த மொழிகளுக்கிடையே ஒத்துமை இருப்பதா அவர் சொல்றாரு. அதனால மொழித்திறன் வந்து மனித குழந்தைகளுக்கு இயல்பாவே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மொழியினை பயன்படுத்துவதற்கான விதிகள் வந்து குழந்தைகளுக்கு இயல்பாகவே அவர்களுடைய வளர்ச்சியில புலப்படுது. நுண்ணறிவு, பண்பாடு, இது சார்ந்த வேறுபாடுகள் போன்ற விஷயங்கள் வந்து இந்த விஷய மொழித்திறனை வந்து பாதிக்கிறதா
தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மொழிக்கும் அடிப்படையா அமைப்பு நிலை ஒண்ணு இருக்கிறதாகவும் பல்வேறு மொழிகளின் மேற்பரப்பு வந்து அந்த அமைப்புல ஒற்றுமையோட இருப்பதாகவும் சோம்ஸ்கி சொல்றாரு. இவருடைய கருத்துக்கு ஸ்கின்னர் போன்றவர்களாம் மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்க. மொழி திறன் வளர்ச்சியில முயன்று தவறி கற்றல் வந்து ஒரு முக்கியமான இடம் பெறுது அப்படின்னு சொல்றாரு. சரியான மொழி துளங்கள், பரிசுகள், பெற்றோர்களது பாராட்டு போன்ற விஷயங்கள்ல மொழி திறன் வலுப்பெறும் அப்படின்னு ஸ்கின்னர் போன்றவர்கள் கருதுறாங்க. நம்ம அடுத்த பாடப்பகுதிக்கும் போவோம். கற்பனை, தீர்மானித்தல் மற்றும் ஆய்வு திறன். பிம்பங்கள் இல்லைன்னா சாயல்களோட துணை கொண்டு நிகழும் சிந்தனை தான் கற்பனை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து பொதுமை கருத்துக்களை குறியிடும் சொற்களாகவும் இருக்கலாம், இல்லைன்னா தனிப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம். ஆக்கத்திறனோடு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியோடு கற்பனை வந்து நேரடி தொடர்பு உள்ளது. பகல் கனவு காண்பது வந்து ஒரு விதமான ஒழுங்கு முறையின்றி தொடர்ந்து தாவி தாவி நடக்கக்கூடிய ஒரு கற்பனையா இருக்கு. ஆனா கற்பனை மனபிம்பங்களின் தொடர்ச்சியாக ஒரு ஒழுங்கு முறையில செயல்பட்டு ஒரு பிரச்சனையை போல பல கோணங்கள்ல அலசி ஆராய்ந்து பயன்படுத்தப்படுது. அதாவது கற்பனையில் மனபிம்பங்களின் நோக்கங்கள் வந்து அந்த கற்பனைக்கு ஒரு அடித்தளமா செயல்படுது. இந்த கற்பனையினோட வகைகள் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையா சொல்றாங்க. ஒன்னு மீளாக்க கற்பனை, அதாவது ரீப்ரொடக்டிவ் இமேஜினேஷன். அதுக்கடுத்து ஆக்க கற்பனை, ப்ரொடக்டிவ் இமேஜினேஷன். இந்த ப்ரொடக்டிவ் இமேஜினேஷன்ல பல்வேறு கிளைகள் இருக்கு. ஒன்று பின்பற்றும் ஆக்க கற்பனை, அடுத்து படைப்பு கற்பனை. படைப்பு கற்பனையிலையும் ரெண்டு கிளை, ஒன்று பிராக்மேட்டிக் இமேஜினேஷன் பயன்வழி கற்பனை, அதுக்கடுத்து அழகுணர் கற்பனை எஸ்தெட்டிக் இமேஜினேஷன். இல்ல மீளாக்க கற்பனை அப்படின்னா நம்ம ஏற்கனவே புலன் வழி நம்மளுடைய சென்சஸ் வழியா அறிஞ்ச ஒரு கற்பனையினுடைய பிரதியா நம்மளுடைய கற்பனை இருக்கும்போது இதை மீளாக்க கற்பனை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த நம்ம மனசுக்கு முன்னாடி திருப்பி கொண்டு வந்து அதை கற்பனை பண்றோம். இது வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம நினைவு அப்படின்னு அழைக்கலாம். அதுக்கடுத்து ஆக்க கற்பனை, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா தெரியுது. மீளாக்க கற்பனையில ஒரு கிரியேட்டிவிட்டி கிடையாது, ஏற்கனவே நடந்த விஷயத்த நம்ம மனசு முன்னாடி கொண்டு வரோம். ஆனா இந்த ஆக்க கற்பனை அப்படின்றது ஒரு கிரியேட்டிவான விஷயம். நம்மளுடைய பழைய புலன்காட்சியிலிருந்து பெறப்பட்ட சாயல்களையும் அவற்றிலிருந்து பெறப்பட்ட எண்ணங்களையும் ஒரு புதிய முறையில அமைக்கிறது தான் ஆக்க கற்பனை. அதாவது ஏற்கனவே நடந்த விஷயங்களை கிளப் பண்ணி திருப்பி புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது. உதாரணமா ஒரு கதாசிரியர் தனது நேரடி அல்லது மறைமுக அனுபவங்களை அப்படியே வெளிப்படுத்தாம அவற்றை புதிய கோணத்தில் அல்லது முறையில ஒரு வரிசையா வெளிப்படுத்துறத வந்து இந்த ஆக்க கற்பனை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு சிறுகதையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தொடராவோ ஒரு நாவலாவோ கூட இருக்கலாம். ஆக்க கற்பனை வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்னு வேறு ஒருவருடைய கற்பனை படைப்பை வந்து நாம் பெற்று உணர்ந்து அனுபவிக்கிறது, இது வந்து பின்பற்றும் ஆக்க கற்பனை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஒருவருடைய உதவியை கொண்டு நாமே ஒரு சிறுகதை இல்லைனா ஒரு புதிய விதத்தை வந்து படைக்கிறது, இல்லை புதிய ஓவியத்தை தீட்டுறது வந்து படைப்பு கற்பனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த படைப்பு கற்பனை வந்து ஒன்று பயன்வழி கற்பனை இல்லைனா அழகு கற்பனையா இருக்கலாம். பயன்வழி கற்பனைக்கு வந்து சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது, அதாவது குறிப்பிட்ட ஒரு லட்சியத்தை நோக்கிய ஒரு விஷயமா இது அமையுது. இது வந்து ஒரு தேவைக்கு தகுந்த ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய கற்பனை. அழகுணர் கற்பனையில இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் கிடையாது, இது எந்த திசையிலையும் எந்த விதத்துல வேணாலும் செயலலாம். நம்மளுடைய அழகுணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இது இருக்கணும். இது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் சார்ந்த விஷயமா கூட இது இருக்கலாம். இந்த அழகுணர் கற்பனையை வந்து பள்ளியில எப்படி வளர்க்கறது அப்படின்ற வழிகளை சொல்லியிருக்கிறாங்க. இந்த பள்ளி கல்வியின் மூலமா அழகை உணர்ந்து ரசிக்கவும் தாமே தம் கற்பனையின் உதவி கொண்டு கவிதை, இசை, கலை ஆகியவற்றை செய்ய நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அதற்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். புலன்காட்சி அறிவும் இந்த கற்பனைக்கு ஒரு முக்கிய அடிப்படையா இருக்கு. மாணவர்களின் அனுபவம் விரிவதற்கேற்ப அவர்களது கற்பனை திறனும் பெருக தொடங்கும். அதனால மாணவர்களின் நேரடி அனுபவம் பெறுவதற்காக இந்த விஷயங்களை பள்ளியில நம்ம செய்யலாம். அதே மாதிரி கற்பனை வளர்ச்சியில எழக்கூடிய படைப்புகளை வந்து நம்ம ரசித்து அவர்களை பாராட்ட செய்யணும். அது மட்டும் இல்ல, இது சார்ந்த போட்டிகளையும் நம்ம பள்ளியில நடத்தலாம். இந்த கற்பனை வளர்ச்சியில வந்து விளையாட்டுக்கும் பெரிய பங்கு உண்டு. கற்பனை வளர வளர கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போதான் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அவங்க ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்கும். அவங்க ஆரம்பத்தில் இந்த கற்பனையில் கொடுக்கும்போது குறைகள் இருந்தாலும் ஆசிரியர் வந்து அந்த படைப்புகளை வரவேற்று பாராட்டி அதில் உள்ள நல்ல பகுதிகளை வந்து முதல்ல பாராட்டணும். இந்த அழகுணர் கற்பனை வளர்ச்சியில் உள்ள நிலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாவனை நிலை, அதாவது மேக் பிலீவ் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இது 3 முதல் 6 வயது வரை இருக்கும். அதுக்கப்புறம் துணிவு நிலை, அட்வென்ச்சரஸ் ஸ்டேஜ், இது வந்து 8 to 12 or 13 இருக்கும். அதுக்கப்புறம் குறிக்கோள் நிலை, ஐடியலிஸ்டிக் ஸ்டேஜ், இது வந்து 14 to 18 or 19 வரை இந்த நிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த பகுதி ரீசனிங்கை பற்றி பார்க்கலாம். ஆய்வு திறன், பயன்வழி கற்பனையின் உயர்நிலையான ஆராய்ந்தறிதல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தீர்மானிக்க நமக்கு உதவுது. மனதில் வந்து 2 கருத்துக்கள் இருக்கு, ஏன்னா
ரெண்டு தொடர்புடைய எண்ணங்கள் இருக்கும்போது அது எது சரி தவறு அப்படின்றத ஆராய்ஞ்சு முடிவுக்கு வர்றது தான் நம்ம தீர்மானித்தல் அப்படின்னு சொல்றோம். தீர்மானித்தலில் வந்து தொடர்பு படுத்தப்படும் எண்ணங்கள் காட்சி பொருட்களை குறிப்ப ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், இல்லைனா கருத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த கூரை வீடு பற்றி எரிகிறது அப்படின்னு சொல்லும் போது தீர்மானத்துல காட்சி பொருள் பற்றிய எண்ணங்கள் இணைக்கப்படுது. ஆனா வாய்மையே வெல்லும் அப்படின்னு ஒரு கருத்து சார்ந்த விஷயத்தை சொல்லும் போது இங்க எண்ணங்கள் இணைக்கப்படுது. தீர்மானித்தலை வந்து ஒரு தர்க்க அறிஞர்கள் அதாவது லாஜிக்கல் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு எளிய சிந்தனை செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு அனுமானித்தல், ஒரு ப்ரிடிக்ஷன் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பொதுமை கருத்து எழுவதற்கும் தீர்மானித்தலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஆய்வு அதாவது ரீசனிங் பார்த்தீங்கன்னா சிந்தனையில் ஒரு உயர்ந்த நிலை, உற்று நோக்கல், புலன் காட்சி, நினைவு போன்ற எல்லாமே ஆய்ந்தறிதலில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய்வு என்பது பழைய அனுபவங்களை புது முறையில் தொகுத்து அமைத்து அப்புது அமைப்பினை பயன்படுத்தி நம் எதிரே தோன்றும் ஒரு புதிர் அல்லது பிரச்சனையை தீர்க்க முயல்வதாகவும், அதே மாதிரி சுருக்கமாக சொல்லணும்னா ஆய்வு என்பது ஒரு புதிர் தீர்த்தல் அதாவது பிரச்சனைக்கு விடை காணுதல், ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த ஆய்வினுடைய அடிப்படையில் இந்த ரீசனிங் ஸ்கில்லோட அடிப்படையில் வந்து ஒரு நோக்கம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா நம்ம ஆராய்தலில் ஈடுபடும் போது நம்முடைய பழைய அனுபவங்களில் நமக்கு தேவையான விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு நமக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு புதிரை விளக்குவதற்கான ஒரு நோக்கத்தோடு செயல்படுறோம். ஒருவருடைய ஆய்வுத்திறன் பார்த்தீங்கன்னா அவரது நுண்ணறிவின் அளவை பொறுத்திருக்கு. ஆய்வுத்திறன் வந்து சிலர்கிட்ட அதிகமாகவும் வேறு சிலர்கிட்ட குறைந்தும் காணப்படுது. இந்த திறன் வந்து குழந்தை பருவத்திலே தோன்றி படிப்படியாக வளர்ச்சியை பெறுது. அடுத்ததா நம்ம ப்ராப்ளம் சால்விங் அதை பற்றி பார்ப்போம். ஒரு இலக்கை அடைய முயலும் ஒருவருக்கு வந்து அந்த இலக்கை அடைய முடியாதபடி அவருக்கு எதிரே சில தடைகள் குறுக்கிடும். இதை வந்து ஒரு புதிர் அல்லது பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புதிர் நிலையை வந்து கீழ்நிலை வழிநிலை அதாவது ஃபோக்டு ரோட் சிச்சுவேஷன் அப்படின்னு ஜான் டூயி அவர்கள் சொல்கிறாரு. நாம் ஒரு இலக்கை வந்து சென்றடைய ஒரே ஒரு நேர்வழி மட்டும் இருந்தால் நமக்கு தொல்லையும் கவலையும் இருக்காது. ஆனால் இலக்கை அடைய பல கிளை வழிகள் பிரிந்து செல்லும் நிலையை வந்து அடையும் போது எந்த பாதையை நோக்கி நம்ம போகிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. இந்த நிலையை நம்ம சிந்திக்க தொடங்கும் போது தடைகள் தோன்றும், பயம் தோன்றும். அந்த தடைகளை நீக்கவும் பயத்தை போக்கவும் நம்ம ஆராய்ந்தறிய முயற்சி செய்வோம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு ரிசர்ச் நடக்கிறது கிடையாது. பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஒரு புது வழிகள் இல்லைனா ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிப்பது, திறனாய்வு செய்வது, படைப்பாற்றல் போன்ற பல உளச்செயல்களை வந்து நம்ம செய்ய தொடங்குறோம். பிரச்சனைகளுக்கு விடைக்காணல் என்பது ஒரு காட்சி நிலையில நடக்கலாம், இல்லைனா ஒரு கருத்து நிலையில கூட நடக்கலாம். இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் உதவக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத படிப்படியாக கொடுத்துருக்குறாங்க. ஜான் டூயி அவருடைய செயல்படி பார்த்தீங்கன்னா ஐந்து முக்கிய படிநிலைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதல் படிநிலை பார்த்தீங்கன்னா புதிர் அறிதல், அதுக்கடுத்து செய்திகளை தேடி தொகுத்தல், மூன்றாவது புதிருக்கு விடைகளாக அமையக்கூடிய கருதுகோள்களை தோற்றுவித்தல், நான்காவது கருதுகோளை சரிபார்த்து உண்மை அறிதல், ஐந்தாவது உண்மை என்று அறிந்த கருதுகோளை புதுநிலைக்கு பயன்படுத்துதல். இதெல்லாம் தான் ப்ராப்ளம் சால்விங்கான ஐந்து முக்கிய படிநிலைகளாக ஜான் டூயி அவர்கள் குறிப்பிடுறாரு. அடுத்ததாக மாணவர்கள் ஆய்வாற்றலில் வளர்ச்சி பெற ஆசிரியர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்று பார்ப்போம். இதில் மாணவர்களது சிந்தனையை பாதிக்கும் விஷயங்கள் பல இருக்கு. அதில் முக்கியமானது போதிய பொது கருத்துக்களை பெறாத இருக்கிறது, நுண்ணறிவில் குறைந்த அளவை பெற்றிருக்கிறது, தவறான சிந்திக்கும் பழக்கம், ஆசிரியரது கற்பித்தல் வந்து மாணவர்களது சிந்தனையை தூண்டும் வகையில் இல்லாதது, சிந்தித்து தீர்வு காண வேண்டிய பிரச்சனையின் முக்கியத்துவத்தை நடைமுறை பயனையும் மாணவர்கள் உணராமல் இருத்தது, சார்பெண்ணங்கள் வந்து சிந்தனையில் குறுக்கிடுதல், சுதந்திரமாக சிந்தித்து முடிவெடுக்க மாணவர்களுக்கு பள்ளியில் போதிய வாய்ப்பு இல்லாதது. இதை உணர்ந்து ஆசிரியர்கள் வந்து இந்த பிரச்சனைகளையும் அது சார்ந்த விஷயங்களையும் களைவதற்கு தகுந்த முயற்சி எடுக்க வேண்டும். கற்பித்தலின் நோக்கம் வந்து மாணவர்களின் பொருள் அறிவை பெருக்குவது மட்டும் கிடையாது, அவர்களின் ஆய்வாற்றலையும் சிந்தனை திறனையும் வளர்ப்பது கற்பித்தலுடைய ஒரு முக்கிய நோக்கம் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். சிந்தனையில தமக்கு உகந்தவற்றை மட்டும் கொள்வது என்பதை விடுத்து எல்லாத்தையுமே உற்று நோக்கி ஆராயும் பயிற்சி வந்து குழந்தைகளுக்கு நம்ம அளிக்கணும். திறம்பட கற்றலுக்கு மட்டும் இல்லாம தினசரி வாழ்வுக்கே இந்த ஆய்வாற்றல் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால இது சார்ந்த எல்லா விஷயங்களையும் நம்ம முன்னாடியே தெரிந்து வச்சு அதை கற்றலில் பயன்படுத்தணும். இந்த ஆய்தறிதல் என்பது பார்த்தீங்கன்னா கற்றலில் இடம்பெறும் அறிவுசார் செயல்களை பற்றியும் நமக்கு கற்று தேர்ச்சி பெறுவோர் பிற மாணவர்களிடமிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றனர் என்பதை பற்றியும் புரிந்து கொள்ள கல்வியாளர்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உதவியை செய்த அதனால கற்பித்தல் செயல்முறையை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாகவும் இந்த ஆய்தறிதல் அமைது. ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை கற்றலுக்கான பல்வேறு உத்திகளை அறிய செய்வதுடன் அவற்றை தமது சொந்த அனுபவத்துல பழகி பயிற்சி பெற உதவி புரியணும். சரி நண்பர்களே, இதோட இந்த யூனிட்டும் நிறைவடைந்தது. நான் உங்களை அடுத்த ஆடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info.